ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஒரு சட்னி வெரைட்டி தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் நிறைய சட்னி வெரைட்டிஸ் ஆல்ரெடி ஒரு 4-5 சட்னிஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது கேபேஜ் சட்னி போட்டிருக்கேன், கேரட் வச்சு சட்னி போட்டிருக்கேன், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை வச்சு பிக்கிள்ஸ் செய்கிறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பிக்கிள்ஸ் அண்ட் சட்னிஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக இன்றைக்கி தான் என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க, என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் வர இருக்குது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த கோவக்காயை வச்சு சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். கோவக்காய்ங்கிறது வந்து நம்ம ஊரில் பக்கங்கள்லாம் தமிழ்நாட்டிலலாம் வந்து நம்ம இதை வந்து வத்தலை செஞ்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோவக்காயை வச்சு நம்ம சைட் டிஷ் ஏதாவது ரெடி பண்ணுவோம், அது கோவக்காய் வறுவல் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவோம். இங்கே ஆந்திராவில் வந்து என்னென்னா கோவக்காயை வச்சு இது சட்னி ரெடி பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு சட்னி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அவங்க காய்கறி தான் சாப்பிட்றவங்க தெரியாமே சாப்பிட்ருவாங்க. கோவக்காயிலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கோவக்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான். இந்த கோவக்காய் சட்னியை வந்து நம்ம ரைஸோடு கூட சாப்பிடலாம், அதுக்கப்புறம் இட்லி தோசையோடு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது கோவக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோவக்காய் தெரியாதவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு காய் இப்படி முழுசாக அடிச்சு, இதை தான் கோவக்காயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் உளுந்து, இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்காக நான் கொஞ்சம் 3 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பிடிக்கும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சேர்த்து அரைச்சி தாளிச்சிட்டோன்னா நம்மளோட கோவக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த சீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து, தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடணும். இதோட கூட இந்த வத்தல் வரமிளகாயும் இது பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு இந்த புளி கூட கொஞ்சம் சேர்த்துறோம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, இது எல்லாம் நல்லா சேர்த்து இது எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சுட்டு அந்த கோவக்காய் இதோடு சேர்த்துடலாம். கோவக்காய் இது தண்ணியெலாம் வச்சு வேக விடக்கூடாது, அதில் உள்ள தண்ணியே வந்து போதுமானது. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி இருக்கு, நடுவில் இந்த மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உங்களுக்கு கருகாமல் இந்த காய் மட்டும் நல்லா வேகும். நடுவில் நடுவில் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். நீங்களே பார்க்குறீங்க காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. காய் கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிடலாம்.
இப்போ வதக்கின பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. எப்பவும் ஆறினதுக்கப்புறம் சட்னி அரைச்சா நல்லது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைக்கிறப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போது அடுத்ததாக இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கலந்து தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவே அவ்வளோதான். நம்மளோட கோவக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மற்ற சட்னிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு கூட இந்த சட்னி போட்டு கொஞ்சம் நெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்களும் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.